திரு ராஜேந்திர பாலாஜி முற்றிலும் வேறுபட்டு ரஜினிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ஒரு தீகா பெரியாரியவாதிகளை திட்டுறாரு. ஸ்டாலின் ரஜினி என்கிற அந்த இருதுருவ அரசியலை அவர்கள் விரும்பவில்லை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து ஜெயக்குமார் கருத்து தான் என் கருத்து என்றும் கூறிவிட்டார். அப்படின்னா ரஜினிகாந்தை எதிர்க்கிறார்கள் என்றால் ரஜினிகாந்தை எதிர்க்கிறார்கள். மேலும் அப்போது துக்ளக் சோ இரண்டுமே வந்து பழைய காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு, அதாவது திமுகவுக்கு எதிர் நிலைப்பாடு. பெரியாரின் பங்களிப்பு வேறு. பெரியார் ஒரு லைப்ரரி, ஒரு பெரிய வாசக சாலை, ஏராளமான நூல்கள். உங்களுக்கு எந்த நூல் தேவையோ அந்த நூலை நீங்கள் எடுத்து படித்துக் கொள்கிறீர்கள். பெரியாரின் இன்னொரு கொள்கையான பிராமண எதிர்ப்பு என்பது என்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் முதல்வரானார்களோ அன்றைக்கே அடிவிட்டு போய்விட்டது. ரஜினிகாந்த் பேசியதிலே அரசியல் இருக்கிறது, அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. இல்ல, அரசியல் இருக்கிறதுனா திட்டமிட்டு பேசியிருக்காரா? கண்டிப்பா உள்நோக்கம், ஹிடன் அஜெண்டா. இல்ல, இதை எடுக்கிறதுனால அவருக்கு என்ன கன்சாலிடேட் ஆகும்? அவருக்கு யோசனை கூறுபவர்களின் எண்ணம், குருமூர்த்தி அவர்களின் எண்ணம், அவங்க சொல்ற அம்பு வந்து குருமூர்த்தி தான். ஆமா, பிரேமலதா அவர்கள் கூறுவது மிகவும் சரி. அதை சொல்லாம சொல்றாங்களே பிரேமலதா. இல்ல, அவர்கள் அம்பை பற்றி சொன்னால் வம்பு வரும் என்று நினைத்திருப்பாரு. பிரேமலதாவுக்கு பிடிக்கிறது என்பதற்காக ரஜினிகாந்த் முடிவெடுக்க போவதில்லை, ரஜினிகாந்துக்கு பிடிக்கிறது என்பதற்காக பிரேமலதா முடிவெடுக்க போவதில்லை. இந்த தமிழர் தமிழர் அல்லாத ஒரு வாதம் வந்து எம்ஜிஆர் காலத்திலே அடிபட்டு போய்விட்டது. ரஜினிகாந்தை மராட்டியர் என்றெல்லாம் இனி முத்திரை குத்த முடியாது. நார்த்ல வந்து பிஜேபி எல்லாம் கையில் எடுக்கக்கூடிய அரசியல், அதை தான் தமிழ்நாட்டில் திரு ரஜினிகாந்த் எடுக்கிறாரா? பிஜேபி மாடலை பின்பற்ற முயற்சிக்கிறார். ரஜினி பேசியது சரியா தப்பா என்றால், பெரியாரை பற்றி அவர் விமர்சனம் செய்யவில்லை, பெரியாரை அவர் பழிக்கவில்லை. ஆனால் அந்த சம்பவத்தை பற்றி அவருக்கு ஒரு டிஸ்டார்டட் வெர்ஷன், அதாவது துக்ளக் பத்திரிகை 71 பத்திரிகையில ஒரு காப்பியாவது அந்த அங்க அவங்ககிட்ட இருக்கும்ல, அதை எடுத்து காட்டிட வேண்டியதானே. ஒரு ஊர்வலம் நடந்துச்சு, அந்த ஊர்வலத்துல ஒரு தீக்கா தொண்டர் வந்து ஒரு செருப்பால வந்து படங்களை அடித்துக் கொண்டிருந்தார். நிர்வாணமா ராமச்சந்திர மூர்த்தி சீதா பிராட்டி உடை இல்லாமல் கொண்டு வந்ததாவெல்லாம் அதை இல்லை. பெரியார் கொண்டு வந்து எழுத்து சீர்திருத்தம், எழுத்து சீர்திருத்தத்தை கலைஞர் வந்து ஒத்துக்கிட்டு அரசாணை பிறப்பிக்கல, எம்ஜிஆர் அவர்கள் தான் ஒத்துக்கிட்டு அரசாணை பிறப்பித்தார். திமுக அதிமுக ரஜினி 2021 தேர்தலுடைய கூட்டணியை தீர்மானிக்க போறவங்க இப்படி முடிவு பண்ணிட்டாங்களா கட்சிகள் எல்லாம்? இல்ல, அப்படிதான் வரப்போகுது. திமுக அதிமுக ரஜினி 21 அப்போ அதிகாரத்துக்கு வரப்போறவங்க முதல்வர் பதவியில் உட்கார போறவங்கள தீர்மானிக்கக்கூடிய சக்தி ரஜினிகாந்த். ஆனா அவர் வருவாரா வரமாட்டாரன்றதை மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க சொல்றீங்க, சரிங்களா? அவர் வருவாரா வரமாட்டாரு மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா ரஜினிகாந்த் இஸ் எ ஃபேக்டர். ஆக ஓபிஎஸ் முழுக்க சந்திரமுகியாக மாறிவிட்டார் என்பது எனது கருத்து. பாணியையும் பரட்டையும் அழைக்கும் போது மயிலு யாருக்கு என்கிற ஒரு கேள்விதான் எனக்கு. அதாவது 16 கெய்க்வாட் என்கிற ரஜினிகாந்த் கண்டிப்பாக மகாராஷ்டிரா சொல்ல போனால் எம்ஜிஆர் ஆட்சி நடந்திருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தராசு ஷாம் பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு திரு தராசு ஷாம் அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது, திரு ரஜினிகாந்த் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையாகியது. அதில் குறிப்பாக அரசியல் கட்சிகள் இதை எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, திமுகவை பொறுத்தவரையில் திரு ஸ்டாலின் அவர்கள் அன்பு நண்பர் திரு ரஜினிகாந்த் மிகவும் கவனமாக பேச வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகு அதிமுகவின் அமைச்சர்கள் ஜெயக்குமார் தொடங்கி திரு செல்லூர் ராஜு, அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்களே வந்து பெரியார் விஷயத்தில் திரு ரஜினிகாந்த் வந்து இன்னமும் அதை வரலாறு தெரிஞ்சு பேசியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் முற்றிலும் வேறுபட்டு திரு ராஜேந்திர பாலாஜி ரஜினிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. அதனையொட்டி பல தலைவர்கள், திரு டிடிவி தினகரன் சொல்றாரு திரு ரஜினிகாந்த் கவனமாக பேசியிருக்கணும், அப்படி தெரியலனா திரு தமிழறிவு மணிங்கட்டியாவது கேட்டு பேசியிருக்கணும் சொல்லியிருக்காரு. அதனுடைய நீட்சியாக பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக தலைவர் விஜயகாந்தினுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க, ரஜினிகாந்த் வெறும் அம்பு தான், அந்த அம்பை எய்தவங்க யாருன்ற பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எய்தவங்க யாருன்னு யாரை சொல்கிறாங்கன்னு திரு தராசு ஷாம் கிட்டே கேட்போம். அதே போல் பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் இது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஏற்கனவே பாஜகவினர் ஒரு ட்விட்டர் ஒன்று பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க, அதில் வந்து மணியம்மையின் தந்தை பெரியார் அப்படின்னு போடும்போது கடுமையான விமர்சனத்தை திரு ராமதாஸ் அவர்கள் வைத்தார் பாஜகவின் மீது. ஆனால் இந்த முறை எந்த ஒரு வாய்ஸும் அவர் கொடுக்கல. திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு, அதுவும் சாஃப்டாக சொல்லிட்டு போயிருக்காரு. இது முழு அரசியல் தலைவர்களுடைய இந்த கருத்துக்களை வைத்து திரு தராசு ஷியாம் அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு தராசு ஷியாம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க.
சார், இதில் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான் சார், முழுமையாக திமுக ரொம்ப ஒரு சாஃப்ட் டோன் எடுக்குது. நம்ம முதல்ல பிரதான கட்சிகளான திமுக அதிமுக அமைச்சர்கள் வரிசை கட்டி எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க. திரு ராஜேந்திர பாலாஜி முற்றிலும் வேறுபட்டு ரஜினிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், ஒரு தீகா பிரியாரியவாதிகளை திட்டுறாரு. எப்படி பார்க்குறீங்க திமுக அதிமுக இந்த நிலைப்பாடை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ரஜினி கூறியதிலே அரசியல் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலே ஏன் அந்த மென்மை போக்கை கடைபிடிக்கிறது என்றால், ஸ்டாலின் ரஜினி என்கிற அந்த இருதுருவ அரசியலை அவர்கள் விரும்பவில்லை. அதாவது திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியலை வந்து நாம் நீண்ட நெடுங்காலமாக பார்த்து வருகிறோம். அது கலைஞர் காலத்திலிருந்து, எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து, ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்தது. அந்த நிலைதான் தொடர வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம். ஏனென்றால் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போகும், அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு போகும். தமிழகம் சந்தித்து வருகிற இருதுருவ அரசியல் இதிலே வந்து ரஜினி என்று வந்து ரஜினிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைத்தால் திமுக ரஜினி என்றோ ஸ்டாலின் ரஜினி என்றோ போவதை யாருமே, அது சரியான அரசியல் முடிவாக இருக்காது. எனவே தான் வந்து திமுகவை பொறுத்தவரையிலே, திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையிலே மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார் எனது இனிய நண்பர் ரஜினி என்று கூறுகிறார். அதே நேரத்தில் உதயநிதி ட்வீட் நீங்கள் படித்து பாருங்கள், கடுமையாக இருக்கிறது. ஆக ஒரு கட்சி என்பது இரண்டு முகங்களை காட்டுவது இயற்கை தான். தேசிய கட்சிகளிலே இதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு முகம் வந்து கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கும், ஒரு முகம் எதிர்ப்பாக இருக்கும். அதே பாணியை வந்து மாநில கட்சிகள் கடைபிடிக்கின்றன என்று தான் நான் பார்க்கிறேன். சரி, ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலே அவர் ராஜேந்திர பாலாஜி கருத்தின் மீது எனக்கு விமர்சனம் இல்லை. அவர் பல கருத்துக்களை பல மேடைகளில் கூறுகிறார். எதுதான் அவரது உண்மையான உள்ள கருத்து என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பிற தலைவர்கள் கருத்தை நான் பார்க்கிறேன், குறிப்பாக வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் கருத்து. ஏனென்றால் அவர்தான் வந்து அதிமுகவை பொறுத்தவரையிலே அமைச்சர்கள் கருத்தையும் முதலமைச்சர் கருத்தையும் பிரதிபலிப்பவர். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து ஜெயக்குமார் கருத்து தான் என் கருத்து என்றும் கூறிவிட்டார். ஆமாம், அவர் என்டார் செய்து விட்டார். ஆக ஜெயக்குமார் கருத்தை தான் நாம் வந்து அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கருத்தாக, முதலமைச்சர் மற்றும் பிற மூத்த அமைச்சர்கள் கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா ரஜினிகாந்தை எதிர்க்கிறார்கள் என்றால், ரஜினிகாந்தை எதிர்க்கிறார்கள். ஏன் அதிமுக ரஜினிகாந்தை எதிர்க்கிறது என்றால், அதிமுகவை பொறுத்தவரையிலே திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி முழுவதும் அதிமுகவுக்கு வர வேண்டும். அதுதானே நிலைமை. எப்போதுமே வந்து இருதுருவ அரசியலிலே ஒன்றுக்கு எதிரான ஓட்டு இன்னொன்றுக்கு கிடைக்க வேண்டும். ஆக திமுகவுக்கு எதிரான ஓட்டு அதிமுகவுக்கு வந்தால்தான் அதிமுக களத்திலே வந்து தொடர்ந்து செயல்பட முடியும். ஆனால் அந்த ஓட்டு வங்கியை திரு ரஜினிகாந்த் பிரித்தால் அது வந்து அதிமுகவுக்கு அரசியல் லாபம் தராது. சரி, எனவே தான் வந்து அவர்கள் வந்து ரஜினிகாந்தை வரிந்து கட்டி கொண்டு எதிர்க்கிறார்கள். இது பொதுவான அரசியல் பார்வையாக நான் இப்படித்தான் இதை பார்க்கிறேன். மற்றபடி நீங்கள் கேட்ட கேள்வியிலே இதில் வந்து ஒரு வகையான வலதுசாரி அரசியல் ஒருமுனைப்படுத்துதல் இருப்பதாக நான் உணர்கிறேன். வலதுசாரி என்றால் மேலை நாடுகளிலே அது பொருள் முதல்வாதம், பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதே வலதுசாரிகள் என்றும், பொது உடைமையை அடிப்படையாக கொண்டதே இடதுசாரிகள் என்றும் பிரிப்பார்கள். ஆனால் சில நாடுகளிலே, குறிப்பாக இந்தியா மாதிரி நாடுகளிலே, அது பெரும்பான்மைவாதம். அதாவது இங்கு இந்துக்கள் பெரும்பான்மை, எனவே வந்து இந்துத்துவா அல்லது இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு, அதன் மூலமாக ஒரு ஓட்டு வங்கி. பொதுவாக பாரதிய ஜனதாவின் செயல் திட்டம் பல மாநிலங்களிலே இதுதான், இந்துக்கள் ஓட்டு வங்கியை திரட்டுவது, இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையினர் ஓட்டு வங்கியை வந்து பிரிப்பது. இது வந்து ஒரு வகையான அரசியல் உத்தி. ஆனால் தமிழ்நாட்டிலே இந்த அரசியல் உத்தி முன்பே எடுபடவில்லை. அதாவது நீங்கள் குறிப்பிட்ட இந்த ரஜினிகாந்த் காலகட்டம் எங்களுக்கு வந்து கல்லூரி இறுதி ஆண்டு காலகட்டம். 70ல் அந்த சம்பவம் நடந்த காலம், சம்பவம் வந்து 71. 70-71 காலகட்டத்திலே வந்து நாங்கள் 69 மாணவரணி, திமுக மாணவரணியிலிருந்து விலகி பழைய காங்கிரஸ் காமராஜர் தலைமையிலான அந்த அணிக்கு சென்று விட்டோம். காரணம் வந்து இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை பிளவுபடுத்தினார், காமராஜரை வந்து பழி வாங்குவதாக நாங்கள் உணர்ந்தோம். எனவே காமராஜர் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தோம். நாகர்கோயிலே அவர் போட்டி போட்டபோது அந்த இடைத்தேர்தல் பணியாற்ற சென்றதிலிருந்து பழைய காங்கிரஸை நோக்கித்தான் எங்கள் பயணம் இருந்தது. அப்போது எங்களுடன் இருந்த திரு தர்மராஜ், அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மாணவர் காங்கிரஸ் தலைவர், பல்கலைக்கழகத்தின் மாணவர் காங்கிரஸ் தலைவர், பிறகு பெரிய பெரிய பதவிகளெல்லாம் வகுத்து ஓய்வு பெற்று இன்றைக்கும் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் இருக்கிறார். இப்படி பல நண்பர்கள் இன்றும் வந்து இன்றும் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சம்பவம் நடந்தபோது தேர்தல் பிரச்சார நேரத்திலே நாங்கள் இருந்தோம். அதாவது 71 தேர்தல் சம்பவம் வந்து ஜனவரி மாதம் நடந்தது, 23-24 துக்ளக் அப்போது மாதம் இருமுறை இதழ்தான். துக்ளக் பத்திரிகை வெளிவரும்போது பிப்ரவரி முதல் வாரமாயிருக்கும். தேர்தல் நடப்பதற்கு ஒரு மாதம் 1.5 மாதத்திற்கு முன்னால் என்கும்போது துக்ளக் பத்திரிகை பறிமுதல் செய்யப்பட்ட போது எங்களுக்கு வந்து அது ஒரு தேர்தல் பிரச்சார உத்தியாக இருந்தது. மேலும் அப்போது துக்ளக் சோ
இரண்டுமே வந்து பழைய காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு, அதாவது திமுகவுக்கு எதிர் நிலைப்பாடு. இப்போது எப்படி திமுகவுக்கு எதிர் நிலைப்பாட்டை ரஜினிகாந்த் சுவீகரிக்க முயற்சிக்கிறாரோ அப்படி திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி எடுத்துக்கொள்வதற்கு வந்து துக்ளக் முயன்றது, அதன் மூலமாக பழைய காங்கிரஸ் முயன்றது, எங்களை போன்ற மாணவர்களும் முயன்றோம். ஆனால் அப்போது காமராஜருடன் இருந்தவர் வந்து மூதறிஞர் ராஜாஜி. மூதறிஞர் ராஜாஜி வலதுசாரி, தீவிர வலதுசாரி, சொல்லப்போனால் வந்து அகில இந்திய அளவிலே மகாராணி காயத்ரி தேவி இப்படி சுதந்திரா பார்ட்டி, அவர்கள் எல்லாமே வந்து சுதந்திரா பார்ட்டி. சுதந்திரா பார்ட்டி வந்து அந்த காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு எதிர்ப்பு தீவிர வலதுசாரி. பெரிய பெரிய ஜமீன்தார்கள் இருப்பார்கள், வடநாட்டில் இருக்கின்ற பெரிய ராஜாக்கள் ராணிகள் இருப்பார்கள். இப்படி வந்து அது ஒரு இங்கு தமிழ்நாட்டில் பிராமண ஓட்டு வங்கியாகவும் அகில இந்திய அளவிலே வந்து அவர்கள் வலதுசாரிகளாகவும் இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே வந்து 67 காலகட்டத்திலே அவர்கள் கிட்டத்தட்ட 30-40 MP சீட்டுகள் ஜெயித்திருந்தார்கள் அகில இந்திய அளவிலே. அகில இந்திய அளவிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. ஆக இரண்டு பெரிய தலைவர்கள், ஒருவர் வந்து காமராஜர். காமராஜரை பெரியார் 67 வரை ஆதரித்தார் என்பதையும் நாம் இந்த இடத்திலே மனதிலே கொள்ள வேண்டும். 67 வரைக்கும் இதே போன்ற ஊர்வலங்களை பெரியார் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். பல முறை வந்து அதற்காக அவர் மீது வழக்கும் போடப்பட்டிருக்கிறது. அதாவது பெரியார் என்பவர் பல்வேறு கொள்கைகளை கூறினார். இதிலே ஒன்று கடவுள் மறுப்பு. அன்றைய காலகட்டத்திலேயே அதை நாங்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் கூறிய பிற கொள்கைகள், பெண் விடுதலை, விதவை பெண்கள் மறுமணம், சமூக நீதி, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இதெல்லாம் யாராலும் மறுக்கவே முடியாது. பெரியாரின் பங்களிப்பு வேறு. பெரியார் ஒரு லைப்ரரி, ஒரு பெரிய வாசக சாலை, ஏராளமான நூல்கள். உங்களுக்கு எந்த நூல் தேவையோ அந்த நூலை நீங்கள் எடுத்து படித்துக் கொள்கிறீர்கள். இவ்வளவுதான் பெரியார் எடுக்கிறது, எடுத்துக்கிட்டு தூக்கி போடுறதை விட்டுருங்கன்றீங்க. உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா கடவுள் மறுப்பு தனி மனித கொள்கை. திராவிட இயக்கம் வந்து திமுக தோன்றும் போதே ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்று அண்ணா கூறிவிட்டார். சரி, 1949 நிலைப்பாடு. அப்போதே வந்து கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து அது விலகிவிட்டது. அதற்கு பிறகு 67 அண்ணா ஆட்சி. அண்ணா ஆட்சி வரும்போதே வந்து அந்த கூட்டணியில் மூதறிஞர் ராஜாஜி இருந்தார். அப்படி என்றால் தீவிர வலதுசாரியோடு அங்கு கூட்டணி வைத்து விட்டார். சரி, அந்த கூட்டணி வெற்றி பெற்ற 10 நாட்களிலே கலைந்தது. இதெல்லாம் வரலாறு தான். அதற்கு பிறகு வந்து 69 கலைஞர் ஆட்சி, 71 வந்து மீண்டும் காமராஜர் ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்தார். ஆனால் 72 அதிமுக தோற்றத்திற்கு பிறகு அதுவும் திராவிட கட்சி, அது முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கையோடு தான் நடந்தது. மூகாம்பிகைக்கே வந்து தங்க வாழ் வந்து MGR அவர்கள் கொடுத்தார்கள். 77 MGR ஆட்சி, அதற்கு பிறகு 91 ஜெயலலிதா ஆட்சி, அது அதிமுக ஆட்சி. திராவிட இயக்கத்தின் ஒரு கூறு கடவுள் மறுப்பு கொள்கை அவர்கள் கை எடுத்துக்கொள்ளவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் வந்து குருவார் கோயிலுக்கு வந்து இடைக்கடை கொடுத்திருக்கிறார்கள், யானை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நாளும் வந்து ஜெயலலிதா அவர்கள் தனது கடவுள் சார்பை வந்து மறுக்கவே இல்லை. சட்டமன்றத்திலேயே திராவிட இயக்கத்தின் புதிய பரிணாம வளர்ச்சி நான் என்று கூறியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பெரியாரின் இன்னொரு கொள்கையான பிராமண எதிர்ப்பு என்பது என்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் ஆனார்களோ அன்றைக்கே அடிபட்டு போய்விட்டது. சரி, அதாவது அப்படி அல்ல என்பதுதான் இதில் முக்கியமான விஷயம். 71 இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே இதே போன்ற முயற்சியை, இன்றைக்கு ரஜினிகாந்த் எடுப்பது போன்ற அதே முயற்சியை தான் அன்றைக்கு வந்து. இல்லை, ரஜினிகாந்த் எடுக்கக்கூடிய முயற்சினா ரஜினிகாந்த் அப்போ திட்டமிட்டு இதை பேசியிருக்காரு. முதல்ல நான் சொல்றேன், ரஜினிகாந்த் பேசியதுல அரசியல் இருக்கிறது, அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. இல்ல, அரசியல் இருக்குதுன்னா திட்டமிட்டு பேசியிருக்காரா? உள்நோக்கம் அதான் ஹிடன் அஜெண்டா. ஹிடன் அஜெண்டா? ஆமா, அவருடைய அரசியலுக்கு இதை கையில் எடுக்கிறாரு. மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல். அதாவது ஒரு தலைவர் வருகிறார், இல்ல இதை எடுக்கிறதுனால அவருக்கு என்ன கன்சாலிடேட் ஆகும்? அவருக்கு யோசனை கூறுபவர்களின் எண்ணம், குருமூர்த்தி அவர்களின் எண்ணம், அதாவது இதுல பிரச்சனை இல்ல. அப்போ திருமதி பிரேமலதாவுக்கே வந்துடலாம். அவங்க சொல்ற அந்த அம்பு குருமூர்த்தி. ரொம்ப சரி, அவங்க சொல்ற அம்பு வந்து குருமூர்த்தி தான். பிரேமலதா அவர்கள் கூறுவது மிகவும் சரி. அதை சொல்லாம சொல்றாங்களே பிரேமலதா. இல்ல, அவர்கள் அம்பை பற்றி சொன்னால் வம்பு வரும் என்று நினைத்திருப்பார்கள். அதாவது இதுல நம்மளை போன்ற பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாக பேசிவிடலாம். சரி, அரசியல் தலைவர்கள் யாரும் அப்படி பேச முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு அரசியல் இருக்கிறது. நாளைக்கு ஒரு கூட்டணி என்று வைக்கும் போது பல்வேறு கூட்டணி வைக்க வேண்டும். இல்ல, வெறும் அம்புதான் திரு ரஜினிகாந்த். அம்பை எய்தியவர்கள் பின்னாடி இருக்காங்க, யாருன்றதா சொல்லாம போறாங்க பிரேமலதா விஜயகாந்த். சோ அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றது ஒருவேளை விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதாவுக்கு பிடிக்கலையோ? அதாவது அரசியலுக்கு யார் வருவதை யாரும் தடுக்க முடியாது. பிடிக்கிறது பிடிக்காது என்பதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. பிரேமலதாவுக்கு பிடிக்கிறது என்பதற்காக ரஜினிகாந்த் முடிவெடுக்க போவதில்லை, ரஜினிகாந்துக்கு பிடிக்கிறது என்பதற்காக பிரேமலதா முடிவெடுக்க போவதில்லை. மட்டுமல்லாமல் இந்த தமிழர் தமிழர் அல்லாத ஒரு வாதம் வந்து MGR காலத்திலே அடிபட்டு போய்விட்டது. ரஜினிகாந்தை மராட்டியர் என்றெல்லாம் இனி முத்திரை குத்த முடியாது. காரணம் வந்து மராட்டியர்கள் தமிழ் மண்ணுக்கு செய்த தொண்டுகளே நிறைய. நீங்கள் தஞ்சாவூருக்கு வாருங்கள், சரஸ்வதி மகால் மிகப்பெரிய ஏட்டுச்சூடுகளை எல்லாம் கொண்ட மிகப்பெரிய நூலகம், அது சரபோஜி மகாராஜாவின் நன்கொடை. எங்கள் கிராமத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மடம் இருக்கிறது, அதற்கு கதிர்காமம் வரைக்கும் நிலம் கொடுத்திருக்கிறார்கள்.
கதிரகாமத்துக்கு போகிற பாதசாரிகளுக்கு வந்து அன்னதானம் செய்வது நோக்கம். முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆக இதெல்லாம் வந்து தமிழ் மண்ணில இருக்கிற விஷயங்கள். அப்படி இருக்கும்போது இனி தமிழர் அல்ல அந்த வாதம் எடுபடாது, ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு எதிரானது அந்த வாதமும் எடுபடாது என்பதுதான் எனது கருத்து. சரி, அதாவது வட இந்தியாவிலே இந்து ஓட்டு வங்கியை நீங்கள் உருவாக்க முடியும், ஏனென்றால் இரண்டு முறை பாரதிய ஜனதா ஜெயித்திருக்கிறது. ஸோ உருவாக்க முடியும் என்றுதான் அர்த்தம். அதற்கு முன்பும் வாஜ்பாய் அவர்கள் கணிசமான ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார். சரி, இந்து ஓட்டு வங்கி அங்கு இருக்கிறது. நீங்கள் மராட்டி உள் கிராமங்களிலே பயணம் செய்தாலே அதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாடு என்பது வேறு. தமிழ்நாடு என்பது நான் சொல்வதே மதராஸ் ராஜதானி, ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலம். அந்த மதராஸ் மாகாணத்திலே கிட்டத்தட்ட ஒரிசாவிலிருந்து இன்றைய தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா எல்லாம் சேர்ந்தது. அங்கு வந்து இந்துத்துவா அல்லது தீவிர இந்து ஓட்டு வங்கி இருக்கிறதா? இல்லை. அதனால்தான் வந்து கேரளாவிலே இடதுசாரிகள் கோலோச்சி வருகிறார்கள், ஆந்திராவிலே வந்து வேறு வகையான முயற்சிகள் செய்யப்படுகின்றன, தெலுங்கானாவிலே வேறு வகையான முயற்சிகள் செய்யப்படுகின்றன. ஆனால் இந்து உணர்வு இருக்கிறதா? அது இருக்கிறது. கோயிலுக்கு போவார்கள், பூஜை புனஸ்காரங்கள் செய்வார்கள், மிகப்பெரிய ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள், இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இதற்காக ஓட்டு போட மாட்டார்கள். சரி, சிக்கல் இதுல என்னவென்றால், ரஜினிகாந்த் தனக்கென்று ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்க முயற்சிக்கிறார். உருவாக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா, அரசியல் யாரும் வந்து இது மடம் கிடையாது இல்ல. இது ரஜினிகாந்த் என்பவருக்கென்று ஒரு திரைக்கவர்ச்சி இருக்கிறது, அதை நாம் யாருமே மறுக்க முடியாது. ரஜினிகாந்த் ஒரு 10 இடங்களிலே தமிழ்நாட்டில் கூட்டம் போட்டு பேச போகிறார் என்று வைத்துக் கொண்டால் கூட்டம் கூடுமா கூடாதா? டைம் கூடும், கண்டிப்பாக கூடும். ஆனால் தனக்கென்று என்ன ஓட்டு வங்கியை அவர் உருவாக்குவார்? உதாரணமாக இடதுசாரிகள், அவர்களுக்கு தொழிலாளர்கள் ஓட்டு வங்கி இருக்கிறது, அப்புறம் ஏழை விவசாயிகள் ஓட்டு வங்கி இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் அல்லவா? திராவிட இயக்கம், அதன் ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் 80-85%, அதே இரண்டு திராவிட கட்சிகள் வைத்திருக்கின்றன. ஆக ஒவ்வொரு கட்சிக்கும் 30-40% ஓட்டு வங்கி இருக்கிறது. ஒரு மும்முனை போட்டி, 4 முனை போட்டி வந்தால் 30% ஓட்டு வங்கி வேண்டும். ஆக 30-35% ஓட்டு வங்கியோ ரஜினிகாந்த் எப்படி உருவாக்குவார்? அதற்கு வந்து அவர்கள் வந்து இந்த வலதுசாரி சிந்தனையாளர்களை ஒன்றிணைத்தால், அல்லது வந்து மெஜாரிட்டி மக்களை நோக்கிய, அதாவது பெரும்பான்மை வாதத்தை நோக்கிய ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கினால் அது உதவும் என்பது அவர்களது கணக்கு. இது நார்த்தில் வந்து பிஜேபி எல்லாம் கையில் எடுக்கக்கூடிய அரசியல், அதை தான் தமிழ்நாட்டில் திரு ரஜினிகாந்த் எடுக்கிறாரா? பிஜேபி மாடலை பின்பற்ற முயற்சிக்கிறார். அப்படிதான், பிஜேபி இல்ல ஆனா பிஜேபி மாடலை. இப்ப காமராஜ் இல்ல, ஆனால் காமராஜர் ஆட்சி பிஜேபியே இங்க ஏத்துக்கல, ஆனா ரஜினியை அந்த பிஜேபி மாடல்ல கொண்டு வர்ற ரஜினியை ஏத்துப்பாங்களா? பிஜேபியை ஏற்றுக்கொள்ளாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அதாவது வசீகரமான தலைவர்கள் வந்து ஒரு எந்த கட்சிக்கும் முகமாக தேவை. சரி, இப்போ பழைய காங்கிரஸ் ஏன் இன்றைக்கு இல்லை? ஏன் இன்றைக்கு சுதந்திரா கட்சி இல்லை? ராஜாஜி இல்லை, சுதந்திரா கட்சி இல்லை, காமராஜர் இல்லை, பழைய காங்கிரஸ் இல்லை. ஆக தலைவர்களும் கண்டிப்பாக தேவை. அப்படி பார்த்தால் ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு வசீகரமான நபர் வந்து பிஜேபியிடம் இல்லை. அப்படி நீங்கள் பாருங்கள் அதை. சரி, அப்போ இன்றைக்கு ஒரு வசீகரமான ஒருவர் இருக்கிறார், அவர் ரஜினி, சரியா? அந்த வசீகரமான ஒருவருக்கு ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும். ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டிய பணி யாருடையது? அம்புகளின் பணி. அப்ப இந்த அம்புகள் ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும் என்றால் எந்த ஓட்டு வங்கியை நீங்கள் உருவாக்குவீர்கள்? இடதுசாரி கொள்கைகளை பேசி இடதுசாரி ஓட்டு வங்கியை உருவாக்குவீர்களா? அது முடியாது. திராவிடம் பேசி திராவிட ஓட்டு வங்கியை உருவாக்குவீர்களா? அதுவும் முடியாது. ஆக பழைய விஷயத்தை கையில் எடுத்து, இந்து விரோதி, பெரியார் வந்து இந்து கடவுளை அவமதித்தார், எனவே வந்து பெரியாரை பின்பற்றுகிறவர்கள் வந்து அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லும் போது ஒரு விஷயம் இடிக்கிறது என்னவென்றால், திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களின் மனைவியே வந்து கோயில்களுக்கு போகிறார், வெளிப்படையாகவே தான் போகிறார். திமுகவிலே அவர்களே ஏற்கனவே எங்கள் கட்சியில் இருப்பவர்களிலே 80% இந்துக்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் கட்சியிலே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றைக்கு நாமே கண்ணால் பார்க்கிறோம். அண்ணா திமுகவை பொறுத்தவர்களே முழுக்க முழுக்க வந்து அது கடவுள் இறை நம்பிக்கையிலே ஆழ்ந்து போன ஒரு கட்சி. ஆக அந்த விஷயத்தை சொல்லி இந்த திராவிட ஓட்டு வங்கியை எப்படி பிரிக்க முடியும்? என்னுடைய கேள்வி இதுதான். இதனுடைய நீட்சி பார்த்தீங்கன்னா, திரு தினகரன் நம்ம சொல்லி ஆகணும். திரு டிடிவி தினகரன் சொல்கிறாரு, ரஜினிகாந்த் ரொம்ப கவனமாக பேசியிருக்கணும், வரலாறு தெரிஞ்சு பேசியிருக்கணும், தெரியலனா திரு தமிழருவி மணியன் போன்றவர்கள்கிட்ட கேட்டு பேசியிருக்கலாம். அப்படின்னா திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கக்கூடியவர் திரு தமிழருவி மணியன். அவர் வரணும், அவர் வர வரைக்கும் அவருக்கான வளர்ச்சிக்கான எல்லா வழிகளையும் செய்து கொண்டிருப்பவர் திரு தமிழருவி மணியன். இப்போவே தமிழருவி மணியன்கிட்ட ஒரு குட்வில் வாங்கிறதுக்காக திரு டிடிவி தினகரன் பேசுகிறாரா? ரஜினி ஆப்ஷனுக்காக காத்திருப்பது போல தெரிகிறதே சார். எதிர்கால கூட்டணி எப்படி அமையும் என்று நாம் இப்போது சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட டாக்டர் ராமதாஸ் அவர்கள்
இந்த கருத்தை எதிர்த்து எந்த கருத்தும் சொல்லவில்லை. ஆமா, ஆனாலும் பிஜேபி கூட்டணியில் தான் அவர் நீடிக்கிறார். இல்ல, கடந்த காலங்களில் பெரியாரை விமர்சிக்கும் போது ட்விட்டர் பதிவில் வந்த போது விமர்சனம் பண்ணார் கடுமையா, ஆனா இதற்கு வாய் திறக்கவே இல்லை. அப்படி என்றால் ரஜினி ஆப்ஷனுக்கு இருக்க அப்படின்னு தயாரா சொல்ல, அதை வந்து சொல்லாம சொல்றாரா? இருக்கலாம். அதாவது தலைவரின் ஓட்டு வங்கி, தலைவரின் கூட்டணி, இந்த மூன்றும் சேர்ந்தால் தான் தேர்தலிலே வெற்றிக்கு பக்கத்திலே போக முடியும். சரி, இதற்கு 30% 35% ஓட்டு வேண்டும் இதற்கே. ஆக ரஜினிகாந்த் என்பவருக்கு இன்றைக்கு 10% ஓட்டு வங்கி அவருக்காகவே இருப்பதாக வைத்துக்கொண்டால், அதோடு சேர்த்து ஒரு பாமக 5, இப்படி நாம் கணக்கு போட்டு பார்த்தால் தான் அந்த 30 வரும். பாமக 5, டிடிவி 6-7, அல்லது இடதுசாரிகள் 2-3, இப்படியெல்லாம் சேர்த்தால் 30 கிட்டத்தட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். வெற்றி வருமா என்று எனக்கு தெரியாது. வெற்றிக்கு தேவையான ஒரு விஷயம் குறைந்தபட்சம். ஆக இந்த கூட்டணிக்கு வந்து பல பேரும் பல கணக்குகள் போட்டு வைத்திருப்பாங்க. அரசியல் தலைவர்களுக்கு கணக்கு இருக்கிறது. எவ்வளவு பெரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஜெயலலிதா படத்தை வைக்கக்கூடாது என்றார், ஜெயலலிதா மெமோரியலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார், ஆனாலும் அதிமுக அவரோட கூட்டணி வைக்க தானே செய்தது. அமித்ஷா அவர்கள் வந்து தமிழகத்தில் நடப்பது போல ஊழலாட்சியே இல்லை என்று சொன்னார், ஆனாலும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வைக்க தானே செய்தது. இன்றைக்கு வந்து கூட்டணி வந்து கொள்கை அடிப்படையில் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். இன்றைய கூட்டணி என்பது தொகுதி பங்கீடு தான். அது 67 கூட்டணியே தொகுதி பங்கீடு தான். அது எதற்கு இன்றைய கூட்டணி என்று நாம் சொல்வானேன்? அன்றைக்கே வந்து அது தொகுதி பங்கீடாக தான் இருந்தது. ஒரே கூட்டணியிலே வந்து இடதுசாரிகள் இருந்தார்கள். இடதுசாரிகளை முழுமையாக எதிர்க்கிற வலதுசாரி தலைவரான ராஜாஜி இருந்தார். அதுபோக தீவிர தமிழ் தேசியம் பேசுகிற மாப்போசி அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்தார். நாம் தமிழர் கட்சியின் சீப்பா ஆயத்தனார் அவர்கள் இருந்தார்கள். அந்த அரசுக்கே வந்து சபாநாயகர் சீப்பா ஆயத்தனார் அவர்கள் தான். ஆக கூட்டணி தேர்தல் வெற்றி என்பது கொள்கை அடிப்படையிலே இல்லை, அது வந்து தொகுதி பங்கீட்டின் அடிப்படையிலே தான். வெற்றியை எப்படி தொட முடியும் என்பதற்கான ஒரு கணக்கு தான் கூட்டணி. ஆக யார் வேண்டுமானாலும் யார் கூட வேண்டுமானாலும் கூட்டணி சேர்வார்கள், அதில் நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை. நம் முன் இருக்கிற பிரச்சனை இப்போது என்னவென்றால், ரஜினி பேசியது சரியா தப்பா என்றால், பெரியாரை பற்றி அவர் விமர்சனம் செய்யவில்லை. இல்லை, இவ்வளோ பெரிய விவாதம் சர்ச்சை வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவர் சொன்னதில் எந்த விஷயங்களில் தவறு பண்ணதாக நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவர் சொன்னதில் தவறு என்று நான் பார்ப்பது எதுவென்றால், பெரியாரை வந்து பெரியாரை அவர் பழிக்கவில்லை, ஆனால் அந்த சம்பவத்தை பற்றி அவருக்கு ஒரு டிஸ்டார்டட் வெர்ஷன், அதாவது ஒரு பிறழ்பட்ட ஒரு தோற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 71 ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அரசியலில் இருந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்ன தமிழ் உரிமணின்னு இருக்கார். அப்போது அவருக்கு துக்ளக் மேடையில் துக்ளக்கை பாராட்டி பேசணும் அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்களை பாராட்டலான்னு அவர் கேட்டிருப்பார். அப்போ அவங்க இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சொல்லும்போது இதில் வந்து ஒரு அரசியல் இருக்குங்கிறத உணர்ந்திருப்பாங்க. குறைந்தபட்சம் துக்ளக் பத்திரிக்கை 71 ஒரு காப்பியாவது அந்த அங்கே அவங்ககிட்ட இருக்கும்ல, அதை எடுத்து காட்டிட வேண்டியதானே? சரி, அதை ஏன் காட்டல? ஏன் அவுட்லுக்னு ஒரு பதிவாகலையோ? ஒருவேளை இல்லை, பதிவாச்சு. ஏன்னா அந்த துக்ளக் பத்திரிக்கை பறிமுதல் ஆனதுனால நாங்கள் ஏற்று பேசியிருக்கோம், எங்களுக்கு ஞாபகம் இருக்க. பதிவாயிருக்கு, செய்தி பதிவாயிருக்கு. அப்புறம் ஏன் அவர் துக்ளக் காட்டாம? அதில் வந்துங்க, இதுக்கு அடுத்தாப்புல அந்த காலகட்டத்தில் வந்து சின்ன அண்ணாமலைன்னு ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவருங்க, அவர் ஒரு பெரிய படத்தயாரிப்பாளர் ஆல்சோ, நிறைய படம் சிவாஜி வச்சுலாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இதுக்கு இந்த துக்ளக் பத்திரிக்கை பறிமுதலான உடனே அந்த செய்தி மக்களுக்கு போய் சேர்ந்துடாமல் போயிருதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவர் வந்து ஒரு போஸ்டர் அடித்தார். அதாவது பத்திரிக்கையில் என்ன இருந்ததோ அதையே அப்படியே போஸ்டராக மாற்றி போஸ்டர் அடித்து இந்து விரோதி இது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை போட்டு, எக்ஸாக்ட் வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை, கருணாநிதிக்கா உங்கள் ஓட்டுங்கிற மாதிரி கேட்டு போஸ்டர் வந்து அதில் தான் கலைஞர் அவர்கள் கைகொட்டி சிரிக்கிற மாதிரி அந்த, இல்லை அது வந்து துக்ளக் கார்ட்டூன். சரி, அந்த கார்ட்டூனை அப்படியே இந்த போஸ்டர்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சரி, ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே சென்னையில் ஒரு ஆஸ்பி லித்தோவோ ஒரு ஏதோ ஒரு லித்தோ ப்ரெஸ்லாம் அடித்தாங்க. அப்போ பெரிய பெரிய ஆஃப்செட்லாம் கிடையாது, வெப் ஆஃப்செட்லாம் கிடையாது. அடிக்கும்போது வந்து கவர்மெண்ட் வந்து, அப்போ கலைஞர் முதல்வர் துக்ளக்க பறிமுதல் பண்ணதுனால போஸ்டரையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. சரி, பறிமுதல் பண்ணதும் அதை எடுத்து வழக்கு நடந்துச்சு சென்னை ஹைகோர்ட்டில். அந்த வழக்கு ரொம்ப நாள் நடந்து சின்னண்ணாமலைக்கு ஆதரவாக தான் தீர்ப்பாச்சு. என்னன்னா, போஸ்டர் பறிமுதல் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்கள் பொருத்தமாக இல்லைன்னு சொல்லி போஸ்டரை திருப்பி கொடுத்துருங்கன்ட்டாங்க. அதுக்குள்ளே மேட்டரே முடிஞ்சு போச்சுன்னு வைங்க, தேர்தல் முடிஞ்சு போச்சு, கலைஞரே திருப்பி முதலமைச்சர் ஆகிட்டாரு, காமராஜர் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியல.
ஆனால் அந்த வழக்கு காப்பி ஜட்மெண்ட் காப்பி எல்லாத்தையும் இருக்கு. அந்த ஜட்மெண்ட்ல வந்து சின்ன அண்ணாமலை கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஊர்வலம் நடந்துச்சு, அந்த ஊர்வலத்தில் ஒரு திமுக ஒரு திக தொண்டர் வந்து ஒரு செருப்பால வந்து படங்களை அடித்து கொண்டிருந்தார் அப்படிதான் அதில் இருக்கு. அதில் வந்து பெரிய செருப்பு மாலை போடப்பட்டதாகவோ இல்லை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கூறிய மாதிரி நிர்வாணமா ராமச்சந்திர மூர்த்தி சீதா பிராட்டி உடை இல்லாமல் கொண்டு வந்ததாகலாம் அதில் இல்லை இல்லை இல்லை. ஆனால் உடை இல்லாமல் கொண்டு வரப்பட்ட சில படங்களும் இருந்தது, கோட்டோவியம் எல்லாமே அது அனசூயா இதெல்லாம் வந்து ஐயப்பன் பிறப்பு இதெல்லாம் இருந்துச்சு, உடை இல்லாமல் கொண்டு வரப்பட்டது இருந்துச்சு, அதெல்லாம் யாரும் மறுக்கிறது இல்லை. ஆனால் பெரியார் வந்து இதை எப்போலேருந்து செஞ்சிட்டு இருக்காரு நம்ம பார்க்கணும். அவரு கிட்டத்தட்ட 1940 இந்த 71 வரைக்கும் ஒரு 30-40 ஊர்வலம் மாதிரி இதை விட்டுருப்பாரு. சரி, அந்த ஊர்வலத்துக்கு பேரே மூட நம்பிக்கை எதிர்ப்பு பேரணி தான். நடிகை வழி எம் ஆர் ராதாலாம் அதில் கலந்துட்டு இருக்காரு. இந்த சம்பவம் நடந்த 5 கழிச்சு திருப்பி இன்னொரு ஏதோ ஒரு ஊர்ல வந்து இதே மாதிரி ஒரு ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டார் பெரியார். அப்ப இந்த திமுக ஆட்சி வந்துருச்சு, திருப்பி ஜெயிச்சு அவங்க கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல மறுத்துட்டாங்க. காமராஜர் ஆட்சி காலத்துல இதே மாதிரி ஊர்வலங்கள் நடந்துச்சு, அது மூல உடனடியாக வழக்கு நடக்கும். பெரியார் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதாவது பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஓட்டு அரசியல கிடையாது, அவர் ஓட்டுக்காக சமரசம் பண்ணி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தன் மனதில் பட்டதை அவர் ஓப்பனாக ஓங்கி அடிச்சுட்டே இருப்பார். நீங்க எடுத்துக்கினா எடுத்துக்கங்க, எடுத்துக்காட்டா போங்கிறத அவர் பாணி. எங்க ஊர்லயே கூட்டம் நடக்கும்போது தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டார், காட்டுமிராண்டி பாஷைன்னாரு. நாங்க எதிர்த்தோம், நாங்கள் இத்தனைக்கும் பெரியார் ஆதரவாளர்கள் இல்லை. அதனுடைய நீட்சியில் வந்து அவர் வந்து அதை சரி செய்ய வேண்டும் நம்ம அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்களே. அதாவது அது எப்படி அவர் சொன்னப்ப நாங்கள் எதிர்த்தப்ப நாங்கள் வந்து சிறு வயது மாணவர்கள், அவர் உடனே சொன்னார் எதுக்குற வெங்காயத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ புரிஞ்சிக்காமல் எதுக்குறன்ட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு இது விடுதலையில் ஒரு பெரிய விளக்கம் வந்திருந்தது. என்னென்னா, ஒரு மொழி என்பது வெறுமனே ஒரு கம்யூனிகேஷன் விஷயந்தான், ஒருவருக்கொருவர் தகவல் பரிமாற்றிக்கொள்வது தான். இதில் பழம்பெருமை பேசிக்கிட்டே வந்து அந்த மொழியை வந்து நம்ம மொழியை பயன்படுத்தாமலே விடுறோம், தமிழை வந்து ரொம்ப மாற்றணும், உலகத்தோட போட்டி போடுற அளவுக்கு மாற்றணும், இது மாதிரி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் விளக்கமும் கொடுத்து பெரியார் விளக்கம் கொடுத்துட்டாரு. அதற்கு முன்பே அவர் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்துட்டாரு. சரி, அந்த எழுத்து சீர்திருத்தத்தை வச்சு தான் நம்ம இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டருக்கு தமிழாக இருக்காது, கணினி தமிழாக எப்படி தமிழ் வளர்ந்தது. பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தம், எழுத்து சீர்திருத்தத்தை கலைஞர் வந்து ஒத்துக்கிட்டு அரசாணை பிறப்பிக்கல, எம்ஜிஆர் அவர்கள் தான் ஒத்துக்கிட்டு அரசாணை பிறப்பித்தாங்க. சரி, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம் இல்லை என்றால் இன்றைக்கு கணினி தமிழ் இல்லை. பெரியார் எழுத்து சீர்திருத்தம் கொண்டதோட நோக்கம் என்னன்னா, தமிழை தமிழுக்கு முக்கியத்துவம் தரணுங்கிறது மட்டும் இல்லை, சிக்கனமாக இருக்கணுங்கிறதும் கூட. அதாவது ஒவ்வொரு எழுத்து வந்து தேய்மானம் ஆக ஆக அன்னைக்கு டைப் செட் தானே, கைட்டு தானே நம்ம அச்சுக்கோர்க்கணும், அப்போ வேஸ்ட்டாக எதுக்கு இத்தனை எழுத்து. பெரியார் ரொம்ப சிக்கனக்காரரு. ஸோ எந்த ஒரு மனிதனுமே முழுமையான மனிதன் கிடையாது, நிறை குறை எல்லாமே இருக்கும், எடுத்துக்கிறது எடுத்துக்கோ. மனிதர்கள் வந்து மனிதர்களும் அப்படித்தான், தலைவர்களும் அப்படித்தான். சரி, தவறுகள் தலைவர்களும் செய்வார்கள், தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வார்கள், இதெல்லாம் இயற்கையான விஷயம். சரி, ஆனால் பெரியார் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அவர்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயங்களை எடுத்துக்காது அப்படிங்கிறது ரஜினிகாந்தோட குற்றமாக கூட நான் இதில் பார்க்கலன்றேன். அதாவது ரஜினி அவர்கள் ஒரு அரசியல் ஓட்டு வங்கியை உருவாக்க முயற்சிக்கிறார். ரஜினியை சுற்றி இருக்கிற அவரது ஆலோசகர்கள் ஒரு டீம் இருக்கும்ல ஒரு தலைவருக்கு பின்னாடி, அந்த டீம் வந்து நம்ம தலைவருக்கான மெரிட் என்ன, நம்ம இப்போ சோசியல் மீடியாவில் நம்ம தலைவர் புகழ் பாடுறோம், தலைவரை வந்து இமேஜை கூட்டுறோம், அதே மாதிரி வந்து அவருக்கான ஓட்டு வங்கிங்கிறது இது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, அது எங்க கேப் இருக்கு, வெற்றிடம் வெற்றிடம் சொல்றாங்கல்ல, அந்த கேப் வந்து ஓட்டு வங்கியில இந்த ஓட்டு வங்கி மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஓட்டு வங்கி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஓட்டு வங்கியை நாங்க 71 முயற்சி பண்ணி அந்த ஓட்டு வங்கி 71 காலகட்டங்களில் நீங்க இருந்து அந்த வரலாறு சொல்லும் போது நான் முக்கியமான ஒரு இதை தான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். இந்த விவாதத்தின் முக்கியமான தலைப்பை என்ன மாதிரி கொண்டு வரும்னா, 2021 தேர்தலில் ரஜினியை மையப்புள்ளியா வச்சு அனைத்து கட்சிகளும் கருத்து சொல்லியிருக்குது, ரஜினியும் நாளைக்கு ஒரு கூட்டணியில் சேர்றதுக்கான ஆப்ஷனை வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி நிறைய தலைவர்களுடைய கருத்துக்கள் இருக்குது. அந்த ஆப்ஷன்ல தான் திரு கமலஹாசன் வாயை திறக்கல, அவர் பேசவே இல்லை, இதை பத்தி கருத்தை தெரிவிக்கல. அதே போல நாம் தமிழர் கட்சி சீமான் எப்போதுமே ரஜினியை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர், சீமான் எதிர்க்கவே இல்லை. நம்ம ஏற்கனவே தினகரனை பத்தி பேசணும், பிரேமலதாவை பத்தி பேசணும், அதிமுக திமுக நிலைப்பாடை பத்தி பேசணும், இதுல இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் சார்? மாதேஸ்வரன், அடிப்படையில் நீங்க சொல்றது உண்மை. என்னன்னா, எந்த ஒரு அரசியல் தலைவரும் தேர்தல் நெருங்கி வர்ற காலகட்டத்தில் ஆப்ஷன்ஸை ஓப்பனாக தான் வச்சுருப்பாங்க. காரணம், வெற்றி தான் வந்து வாக்கரசியலோட இலக்கு. தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்களை தொடர்ந்து தோல்வி அடைகிறவங்களை பற்றி வந்து காலமும் கண்டுக்காது அவர்கள் வந்து வரலாற்றின் குப்பை தொட்டிக்கு போய் சேர்ந்து விடுவார்கள். அதனால வெற்றிக்கான ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கணும், இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கணும்.
திமுக கூட்டணியில் இப்போ இடம் இருக்கான்னு பார்த்தா இடம் இல்லை, அண்ணா திமுக கூட்டணியில் இடம் இருக்கான்னு பார்த்தாலும் இடம் இல்லை. அப்படிங்கும்போது ஒரு மூன்றாவது அணி வந்தால் அந்த அணியில் இடம் இருக்கலாம். இது ஒரு சிந்தனை. சரி, இன்னொரு சிந்தனை, ஏற்கனவே நம்ம இந்த கூட்டணியில் இருக்கோம், நமக்கு இவ்வளோ சீட்டாவது கிடைக்கணும், ஆனால் இவங்க தரமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னா இன்னொரு கூட்டணிக்கு நம்ம ஆப்ஷனை ஓப்பனாக வச்சிருக்கணும். இது வந்து இன்னொரு சிந்தனை. சரி, மூணாவது, ஏற்கனவே பலமுறை தனியாக நின்று அவரவர்கள் ஓட்டு வங்கியை வந்து பரிசோதனை செய்து பார்த்து நமக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ திரு டிடிவி, திரு சீமான், இவங்க வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அடுத்த கட்ட அரசியல் முயற்சியாக வேற ஒரு கணக்கை போடுவாங்க. இது வந்து இன்றைய தேதிக்கு இதுக்கு விடை சொல்ல முடியுமானா? முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, தேர்தல் இன்னும் வரல. தேர்தல் வரும்போது, நெருங்கி வரும்போது பல கூட்டணிகள் மாறும். இரவோடு இரவாக மாறின கூட்டணிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல வரலாற்றில். இல்லை, எனக்கு மறுபடியும் ஒரு விளக்கம் தான் சார். இது வந்து திமுக அதிமுக ரஜினி 2021 தேர்தலுடைய கூட்டணியை தீர்மானிக்க போறவங்க இப்படி முடிவு பண்ணிட்டாங்களா கட்சிகள் எல்லாம்? இல்லை, அப்படிதான் வரப்போகுது. திமுக அதிமுக ரஜினி அப்படிதான் வரப்போகுது. ரஜினியும் வந்துருவாரு, வந்தா ரஜினியை வச்சுதான் இப்போ மூவ் ஆகும் அப்படின்ற வாங்க போகிற ஓட்டுகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். திமுக ஓட்டு வங்கி ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கு, அதிமுக ஓட்டு வங்கிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கு. அதிமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட்ங்கிறது ஜெயலலிதா அவர்கள் இல்லை, திமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட் அதே மைனஸ் பாயிண்ட் இருக்கு, கலைஞர் அவர்கள் இல்லை. ஆக இந்த ரெண்டு ஓட்டு வங்கி ரெண்டு கட்சியும் எதுக்குறவங்கிறவங்க பெர்மனண்டா 10-15 பேர் இருக்காங்க, எப்பவுமே இருக்காங்க. 2014 திரு மோடி தலைமையில் பாரதிய ஜனதா கூட்டணி மக்களவைத் தேர்தலில் 18% ஓட்டு எப்படி வாங்கிச்சாது? மோடியை பிரதமராக்கும் சொல்லி தானே அந்த ஓட்டு வங்கி. இந்த அளவுக்கான பிரச்சனைகள்லாம் அப்போ கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பட்ஜெட் தானே அது. அப்போ டெவலப்மெண்ட் ஓரியன்டாக சொன்ன விஷயங்கள், வளர்ச்சியை நோக்கிய தலைவர் மோடி குஜராத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காரு, அவருக்கான ஓட்டு வங்கி 18% வந்திருக்கு. சரி, அப்போ அதிமுக திமுக ரெண்டு எதிர்க்கிற ஓட்டு வங்கி தானே அது. ஆக அதுக்கு ஒரு 18-15-20 வாய்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த ஓட்டு வங்கியோட இன்னொரு 10% சேர்த்தா வெற்றியை நோக்கி போகலாம். இது ஒரு கணக்கு. 21 அப்போ அதிகாரத்துக்கு வரப்போறவங்க, முதல்வர் பதவியில் உட்கார போறவங்கள தீர்மானிக்கக்கூடிய சக்தி ரஜினிகாந்த். ஆனா அவர் வருவாரா வரமாட்டாரன்றதை மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க, சரிங்களா? அவர் வருவாரா வரமாட்டாரன்னு மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா ரஜினிகாந்த் இஸ் அ ஃபேக்டர், அதுல தீர்மானிக்கும் சக்தி ரஜினிகாந்த் கண்டிப்பா. திமுக அதிமுக கூட கிடையாது. அப்படி பார்க்காதீங்க, அது அப்படி அடிக்கோடே அரசியல் போட முடியாது. அதுங்க திமுகவுக்கு ஒரு ஓட்டு இல்ல. பிரதான கட்சிகள் 50 காலமா அந்த நாட்டை ஆண்டு கட்சிகள் ரெண்டு பேரும் மாறி மாறி, அவங்களை விட ரஜினி அந்த இடத்துல அந்த ஃபேக்டரா இருப்பாரு. அவங்களை விடன்னு எதுக்கு உங்க வார்த்தையை ஏன் வாயில போடுறீங்க? சரி, அப்படி நான் சொல்லவே இல்லை. அவங்களை விடன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சரி, ரஜினி வந்து இனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. தனக்கென்று ஒரு சினிமா இமேஜ் அவர் வச்சிருக்காரு. அந்த சினிமா இமேஜ் எம்ஜிஆர் இமேஜுக்கான இமேஜ் இல்லை, இல்லையா? எம்ஜிஆர் இமேஜ் என்பது பாசிட்டிவ் இமேஜ், ரஜினியின் இமேஜ் என்பது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சேர்ந்த இமேஜ் தான். சரி, ஒரு நாள் எம்ஜிஆர் வந்து மது குடிக்கிற மாதிரி, புகை பிடிக்கிற மாதிரி, இல்லைன்னா பெண்களை இது பண்ணுற மாதிரிலாம் அவர் எடுக்க மாட்டார். காரணம், முதலிலேருந்தே தன்னுடைய இமேஜை அவர் திட்டமிட்டு வளர்த்தார். ரஜினி திட்டமிட்டு வளர்க்கலை, அவர் எல்லா பாத்திரங்களையும் ஏற்று நடித்தார், சிவாஜி கணேசன் மாதிரி தான். அப்படி இருக்கும்போது அவரோட சினிமா இமேஜ் எவ்வளோ ஓட்டை வாங்கி தரும் அப்படிங்கிறதுல அவருக்கே ஒரு சந்தேகம் இருக்கும். சரி, கண்டிப்பாக இருக்கும். கிராமங்களில் வந்து ரஜினி ரசிகர் மன்றங்கள் இருக்குது. எங்கள் காலத்தில் எம்ஜிஆர் மன்றங்கள் வச்சுருந்தோம். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே வந்து அனகபுத்தூர் ராமலிங்கம் சர்க்குலர் போடுறாரு. இன்று இரவு முதல் வந்து எல்லாமே அதிமுக கிளையினார். ஒரே நாள் ராத்திரி வந்து ஆயிரக்கணக்கான கிளைகள் வந்து தமிழ்நாடு புறம் வந்துருச்சு கட்சிக்களை. சரி, ஆனால் எம்ஜிஆர் மன்றம் அது எல்லாமே திமுக சார்பு அமைப்பாக இருந்துச்சு. அப்போ திமுக அமைப்பாக இருந்த எம்ஜிஆர் மன்றத்தை ஒரே நாளில் அதிமுக கிளையாக மாற்றிட்டாங்க. ஆனால் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அவங்க ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருந்துகிட்டே இருக்காங்க, அரசியல் மன்றமாக மாறலை. பல பேர் பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னோட நண்பர்களே சில பேர் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில எல்லாம் மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க, அவங்க கூட்டங்கள்லாம் போடுறாங்க, மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாங்கிறது நமக்கு தெரியாது, ரஜினிக்கும் தெரியாது, நிச்சயமா தெரியாது, அவருக்கும் இந்த கணக்கெல்லாம் தெரியும். இல்ல, இப்ப இந்த விவாதம் ஆயிடுச்சு. இந்த விவாதத்தின் கருப்பொருளை வச்சுக்கிட்டு அம்பை எய்தியவர்கள், அம்பை எய்திய அந்த அம்பை பிடிச்ச திரு ரஜினிகாந்துக்கு பலன் கிடைக்குமா? அது காலம்தான் பதில் சொல்லணும். அதாவதுங்க, அம்பு ரஜினிகாந்துங்கிறது பிரேமலதாவோட வாதம். சரி, அப்படின்னா அம்புன்னு இருந்தா எய்தவன் ஒருத்தன் இருக்கணும். சரி, அப்போ வில்லாளி பெரியவனா அம்பு பெரியதா? அந்த கேள்வி வந்துடும். சரி, ஆனால் வில்லாளியை பிஜேபியாக வச்சா வில்லாளி பெரியவர் கிடையாது இங்கே தமிழ்நாட்டு அரசியலுக்கு. அம்பு தான் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய விஷயம், அம்பு ரஜினின்னு வச்சுக்கிட்டா. ஆக எய்தவர் இருக்கே அம்பை நோவானேன் அப்படிங்கிறதுக்காக பிரேமலதா அப்படி பேசியிருக்கலாம். அம்புக்கு அம்பு மேலே குற்றம் சொல்லாதீங்க, எய்தவர்கள் வேற அப்படின்னு அதை அப்படி கூட அவங்க சமத்காரமாக பேசியிருக்கலாம். நமக்கு அவங்களோட உள்ள கிடக்கை தெரியாது, நம்ம வார்த்தையை அவங்க வாயில் போட முடியாது. ஆனால் எது எப்படி இருந்தாலும்
ரஜினிகாந்த் என்பவர் ஃபேக்டர்ங்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாதுல்ல. 21ல ரஜினிகாந்த் ஒரு ஃபேக்டர், ஒரு ஃபேக்டர், ஹி இஸ் எ ஃபோர்ஸ், ஹி இஸ் எ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் கூட நம்ம சொல்லலாம். அவர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறார்னு நம்ம சொல்லலாம், அதெல்லாம் சரிதான். வெற்றியை தேடித்தரக்கூடிய சக்தியாரா இருக்காரா இல்லையாங்கிறது அவருக்கு அமைய போற கூட்டணியை வச்சு தான் இருக்குன்னு தான் நாம பார்க்க போறோம் சார். அதையும் கண்டிப்பா பார்க்க தான் போறோம், அதையும் விவாதம் பண்ண தான் போறோம். மிக்க நன்றி திரு தராசு ஷாம் சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு தராசு ஷாம் பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.